இன்னைக்கு அம்பாறையிலிருந்து வீடு திரும்பிட்டு இருக்கேன். ஸோ அங்கே பாருங்க, ஒரு ஆள் ரோட்டால் போறாரு. இவரை தெரியுமா உங்களுக்கு? இவர் தான் முதலையும் இல்லை உடும்பும் இல்லை, இவரை பேர் கவரக்கொய்யா. இவங்கெல்லாம் இங்கே ஏரியாவில் சாதாரணமாக நடந்து தெரிவாங்க. ஸோ இதே போல் இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், அதுக்கப்புறம் மீன் வாங்க போகிறோம், எல்லாம் இந்த வீடியோவில் வருது. பாட்டு கடை ஒன்று கண்டிருக்கேன் போகிற வழியில். கடை இங்கே தான் இப்போ நிற்கி சாப்பிட போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம். எங்கன்னு கேட்டால் இந்த ரோட்டு ஓரமாக ஒரு கடையில், அதாவது வளமை போலவே சொல்லத்தான், அந்த ஒத்தன்டிக் இல்லைங்கிற அந்த வில்லேஜ் ஃபுட்ஸ் எப்படி இருக்குமா, அந்த ரொட்டி அது ஒரு பழத்தோட அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த வந்துருக்க ஒரு கடைக்கு பார்ப்போம் உள்ள போய். இது வந்துட்டு அந்த ஒரு தோசை உள்ளுக்குள்ள என்ன வச்சுருப்பாங்கன்னா சீனி, அந்த இதெல்லாம் ஒம்மட்ட சீனி ரொட்டியும் சம்பளம் சாப்பிட வந்தா அந்த சம்பல் இருக்கிற கோலத்தை பார்க்க அந்த சம்பளை வேணாண்டாப்பா அப்படின்ட்டு வாழைப்பழத்தோட சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொட்டி வித்தியாசமாக, பொல் ரொட்டி ஈஸ்ட் ரொட்டி எல்லாம் சேர்ந்து வித்தியாசமாகவே இருந்துச்சு. ஸோ அங்கால அடுத்தது பிளேன் டீ, பொல் ரொட்டியும் போட்டு தேங்காவும் போட்டு. இது எங்கள் ஊரில் ஸ்லோனில் இதெல்லாம் பிளேன் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக கட்டன் சாயான்னு கேரளா பக்கம் சொல்லுவாங்க. இது பிளேன் டீ, வெறும் தேயிலை தூளையும் சீனி கொஞ்சம் போட்டு ஒரு சுடு தண்ணியில் போட்டு தருவாங்க. செமையாக இருக்கும், நான் குடிச்சு பார்க்குறது. இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது, நன்னாரி, ஏலக்காய், லெமன், இஞ்சி எல்லாம் போட்டிருக்கும். இஞ்சி தான் பொதுவாக இங்கே போடுவாங்க. இப்போ இஞ்சி கொஞ்சம் விலை மக்களே, கிலோ 3000 ரூபா அப்படி ரேஞ்சில் இருக்கிறதால இப்போ வெறும் பிளேன் டீ. ஸோ அதை குடிச்சு பார்க்குறோம். கட்டன் சாய கடையில் செட்டப்பை பாருங்க எப்படி இருக்கு, ஒண்ணுமே இல்லை. தேனியில் இருக்குண்ணே, லைட்டா மழை பெய்யுது. நாங்க எங்கட காலை சாப்பாடு, சின்னதா சாப்பாடு, பெரிய சாப்பாடு மக்களை பாருங்க. இந்த நாங்கள் அந்த மார்க்கெட்டில் ஒரு காய் 50 ரூபாய்க்கு வாங்கினோம், இங்கே ரோட்டில் கிடக்குது. என்ன காய் கேஸ்ன்னு கேட்டால், காலையில் இந்த பிஸ்னஸுக்கு போனவங்க யார் பேக் அறுந்துச்சா, மதால ரோட்டில் கிடக்குதான் தேசிக்கா. 50 ரூபா மக்களை நாங்கள் அங்கே வாங்கினது, ரோட்டு ஃபுல்லாகவே தேசிக்கா தான் இருக்கு. ஓம் போல தேசிக்காய் எல்லாம் பறிக்கிறது வந்தா மீனை கண்டுட்டோம். மீனை வாங்க போற மீன் இந்த மீன் வந்துட்டு மக்களே, சரியான நன்னீர் மீன், அதாவது ஆற்று, ஆறு அல்லது குளங்களில் பிடிக்கப்படுற மீன். இங்கே அம்பார பக்கம் இந்த ஆற்றுல பிடிக்கப்படுற இந்த குள இந்த மீன் நல்ல கொழுப்பாகவும் நல்லாவும் இருக்கும். இது செல்வன் திலாப்பியா, இதில் பேர் செல்வன் மீன் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் கோல்டன் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தான் பார்த்தா ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மீனை தான் இப்போ வெட்ட சொல்லியிருக்கேன். இதை சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். துண்டா வெட்ட சொல்லி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி போட்டு நான் வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு ஸ்பீட் அப்படின்னு பாருங்க, செம வேகம். உகனை இல்ல, அம்பாறையில தான், அம்பாறை டவுன். உகனைக்கு போற வழி அம்பாறையில இருந்து உகனை போற வழியில இருக்கோம். நாங்க அங்க அம்பாறை மார்க்கெட் போயிருந்தோம் அப்ப அந்த வீடியோல பாத்துருக்கீங்க. இது இப்ப வந்துட்டு இங்கே மீன் வாங்கிட்டு போகிறேன். நான் அம்பாறையிலே பார்த்தேன் மார்க்கெட்டில், மார்க்கெட் வழங்கி தீனவா இயக்க வந்து நான் ஏவார் அரை ஐஸ் கலப்பு மாலையோ
மக்களே மீன் எல்லாம் வாங்கியாச்சு சூப்பரா காசையும் கொடுத்தாச்சு இனி வீட்டை போறதான் நேராவே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க